மாவீரன் கிட்டு படத்தை வெற்றி படங்களின் வரிசையில் சேர்த்துக் கொள்ளலாம் எனவும், படம் வெளியான பிறகு படத்தில் நடித்துள்ள அனைவரின் திரை பயணத்திலும் திருப்பு முனை ஏற்படும் என்றும் இந்த படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சுசீந்திரன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், பார்த்திபன், ஸ்ரீதிவ்யா, சூரிய நடிப்பில் விரைவில் திரைக்கு வரவுள்ள படம் மாவீரன் கிட்டு. படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் படத்தின் நாயகன் விஷ்ணு விஷால், பார்த்திபன், ஸ்ரீதிவ்யா, இயக்குநர் சுசீந்திரன், இயக்குநர் ப. ரஞ்சித், இயக்குநர் பாண்டிராஜ் உட்பட பல திரை நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. இதோட சக்ஸஸ் என்னங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஆடியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு ஆசைப்படுவேன். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாவீரன் கிட் 2 படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு போராளியை பற்றிய கதை என்பதால் இப்படம் வர்த்தக ரீதியாகவும் வெற்றி பெற்றால் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் என இயக்குனர் ப. ரஞ்சித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். மாவீரன் கிட்டு படத்தில் தனது கதாபாத்திரம் உயிரோட்டமாக அமைந்ததாக நடிகர் பார்த்திபன் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா சுசீந்திரனை செலக்ட் பண்ணது வந்து அவங்க படத்தோட வெற்றியை முன்னாடியே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரசனையான, ரொம்ப காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமையும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திராசாமி, அதே மாதிரி இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறமா டெஃபினட்டா ஒரு சந்தோஷ சாமியா தான் இருப்பாரு.